السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم وما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களை நல்ல விடயங்கள் கேட்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியானோடு நலவை நாடிவிட்டால் அவனை பாவிப்பான் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க, அது எப்படி பாவிக்கிற என்று சொல்லி சொன்னாங்க, நல்ல காரியங்கள் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவனுக்கு மௌத்துக்கு முன்னால கொடுப்பான். அப்ப அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான நல்ல மஜ்லிஸ்களில் நல்ல கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்தணும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கை. எங்கட கண்முன்னுக்கு எத்தனையோ பேர் வாழ்ந்து மறைஞ்சிட்டாங்க. எங்கட குடும்பத்துல எத்தனையோ பேர் மௌத்தாகி அந்த மையத்துகளை நாங்கள் கலந்து கொண்டு அவங்கள ஜனாதாக்களை குளிப்பாட்டி அடக்கி இன்றைக்கு எத்தனையோ பேர் மண்ணுக்குள்ள ஆவிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஜனாதாவுடைய செய்திகள் கேள்விப்பட்டு கொண்டே இருக்குது. இன்னொருல இன்னாரு மௌத்து, இன்னாரு மௌத்து, இன்னாரு மௌத்துன்னு கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அப்ப மௌத்து ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் இந்த உலகத்துட்டு பிரிஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. இந்த தொடர்ல நாங்களும் இந்த உலகத்தொட்டு பிரிய போறோம். நாங்களும் ஒரு நாளைக்கு இந்த உலகத்தொட்டு வைத்துருவோம். இந்த உலகம் நிரந்தரமானது இல்ல. இங்க வாழ்ந்தவங்க யாரும் நிரந்தரமா வாழவும் இல்லை. இதுக்கு பின்னால யாரும் வாழ போறோம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குறுகிய கால வாழ்க்கையில மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நீண்ட கால வாழ்க்கையினுடைய தயாரிப்பு செய்யறதுக்கு தான் அல்லாஹ் எங்களை அந்த உலகத்தை அனுப்பிக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்துல் மௌத், உலகத்துல பிறந்தவர்கள் எல்லாம் இறக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப எல்லாரும் மௌத்தாகும், யாரும் நிரந்தரமா வாழ்றல்ல. வைன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. ஆனா இந்த உலகத்துல வாழ்க்கை எங்களுக்கு இந்த உலகத்தோட முடிஞ்சு போறல்ல. எங்களோட மௌத்துக்கு பின்னால எங்களோட வாழ்க்கை தொடர்ந்து அங்க நீண்ட காலம் வாழ நாங்க போறோம், மௌத்து இல்லாத வாழ்க்கை. அப்ப இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில யார் என்ன அமல் செய்கிறார்களோ இதனுடைய கூலி கியாமத்துல கொடுக்கப்படும். இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யோமல் கியாமா, கியாமத்தினால கொடுக்கப்படும். அப்ப யார் அந்த கியாமனால நல்லவர்கள் சொர்க்கவாதிகள் என்று முடிவெடுக்கப்படுவார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள். யார் நரகவாதிகள் என்று முடிவெடுக்கப்படுவார்களோ இவர்கள் நரகவாதிகள், அபாக்கியசாலிகள். அல்லாஹ் பாதுகாக்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், யார் நரகத்தொட்டும் பாதுகாக்கப்பட்டு உயர்தரமான சொர்க்கத்துக்களும் நிறைவேற்றப்படுவார்களோ இவர்கள் தான் வெற்றியாளர்கள், பெரிய வெற்றி அடைஞ்சு கொண்டாங்க என்று அல்லாஹ் சொல்றான். அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, எனவே எங்களுடைய நோக்கம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அல்ல. மௌத்துக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கையில நாங்க கபரில் இருந்து எல்பாட்டப்படுவோம், கயாமனால கேள்வி கேட்கப்படுவோம், எங்களுக்கு சொர்க்கமா நரகமா முடிவு செய்யப்படும். சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ நிரந்தரமாக நாங்கள் வாழப்போறோம். எல்லாம் பாதுகாக்கணும், எல்லாம் சொர்க்கவாதி ஆகணும். அப்ப அந்த மௌத்துக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கையை முன்னுக்கு வச்சுதான் நாங்கள் இந்த உலகத்துல வாழ வேண்டியிருக்குது. இந்த வாழ்க்கைக்குரிய வழிகாட்டியாக ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் 23 வருட காலம் ஒரு ஆண் பெண் சிறுவர்கள் பெரியவர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் எல்லாரும் எப்படி வாழணுன்ற முறைய எங்களுக்கு சொல்லி காட்டினாங்க, வாழ்ந்து காட்டிக்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாயர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கப்பட்டது, கைஃபக்கான ஹுலுக்குன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணங்கள் பண்பாடுகள் அவரோட நடத்தைகள் அவரோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கேட்ட நேரத்துல அவருடைய அன்பு மனைவி அதாவது ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, கான ஹுலுக்குஹு அல் குர்ஆன், நீங்க குர்ஆனை பார்க்கலையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல சொல்லப்பட்ட மாதிரி தான் வாழ்ந்தாங்க. அதுக்கு மாற்றமான எந்த வாழ்க்கையும் நாயன் செல்லால் சொல்ல பாதல்ல. அதனால இந்த இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில நாங்க ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை பின்பற்றி வாழ வேண்டியிருக்குது. ஏன்னா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில நினைச்ச மாதிரி யாருக்கும் வாழ இயலும். ஆனா முடிவு மௌத்துக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கையில கேள்வி கணக்கு
ஹஷர் சலாத்து எல்லாம் உண்டு. அதை நாங்க எங்களோட வாழ்க்கையில நினைச்சு வாழணும். அன்புக்குரிய தாய்மார்ல சோதரிகளே, நாங்க இன்றைக்கு ஒரு குடும்பமாகவும் வாழ்றோம், தனியாகவும் வாழ்றோம், கூட்டாகவும் வாழ்றோம். எல்லார்ட்டையும் அல்லாஹ்வுடைய பயம், தீன், ஈமானுடைய சூழல் வர வேண்டியிருக்குது. குறிப்பா எங்களோட வீடுகள் எடுத்துக்கொண்டா எங்களோட வீடுகள் தீனுடைய வீடுகளா இருக்கணும். எங்களோட பிள்ளைகள் சாலிஹானவர்களாக நல்லவர்களாக ஆகணுமா இருந்தா தகப்பன் தாய் பெற்றோர்கள் நல்லவர்களா இருக்கணும். தாய்ட்டன் தகப்பட்டு தொழுக இருக்கணும், குரான் ஒரு பழக்கம் வைக்கணும். இதே போன்று எல்லா விடயங்களிலும் பேணுதல் உள்ளவர்களா இருக்கணும் தாயும் தகப்பனும். அப்ப தாயும் தகப்பனும் நல்ல சூழலை அமைக்கும் பொழுது அல்லா தாலா அந்த குழந்தைகளை அந்த சூழல் எல்லாம் வளர வைக்கிறான். அப்ப தாயுடைய அந்த அரவணைப்புல வளரக்கூடிய அந்த குழந்தை, அதுக்கு அந்த தாய் சின்ன வயசுலிருந்து எதை பழக்கிறாவோ அதுதான் அந்த பிள்ளைகள்கிட்ட உண்டா. உதாரணமா நாங்க பாக்குறோம், அதாவது ஹாஜா முஈனுதீன் சிஸ்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி, சிஸ்தியா தரீக்காவுடைய பெரிய ஷேக், இவங்க இவங்களுடைய தகப்பன் வஃபாத் ஆயிட்டாங்க. இவங்களுடைய தாய் அந்த சின்ன வயசுலிருந்து அந்த பிள்ளைய அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில வளர்க்கிறான். இந்த பிள்ளைக்கு இப்ப விளங்குற வயசு, நல்ல கதைக்கிற விளங்குற வயசு, நல்ல ஒரு வயசு வந்ததுக்கு போறோம். அந்த புள்ள தாய்க்கு பசிக்கு சாப்பாடு கேக்குது. புள்ள தாய்க்கு தானே கேட்கும், அம்மா தா சோறு தா கறித்தான்னு புள்ள கேட்கும். இப்ப இந்த புள்ள உம்மட்ட சாப்பாடு கேக்குது. தாய் சொல்றா புள்ளைய பார்த்து, மகன் நான் பசி வந்தா நான் எங்கட உம்மட்ட கேக்குறல்ல, நான் அல்லாட்ட தான் கேக்குறேன். அது எப்படி அல்லாட்ட கேக்குற? நான் உதுவெடுத்து ரெண்டரைக்கா தொழுது அல்லாட்ட யாருலாம் எனக்கு பசி ஆயிக்குது, எனக்கு சாப்பாடு தான் அல்லாட்ட தான் கேட்கறேன். நீங்களும் அப்படி செய்யும் அப்படின்னு அந்த சின்ன புள்ள, மூணு நாலு வயசு புள்ளைக்கு தாய் சொல்றா. நாங்களா இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கணுமா? என்னமாவது ஒரு பிஸ்கட்டா சேத்தனையே கொடுத்து அந்த புள்ளட பசியாத்தன வழியா? அப்படிதான் நாங்க சொல்லுவோம். ஆனா இந்த தாயுடைய நோக்கம் இந்த புள்ளைய ஒரு தீன்தாரியா, ஒரு தக்குவாதாரியா, ஒரு அல்லாவுடைய நேசரா வளர்க்கணும். அதுக்காக அந்த பிள்ளை சொல்ற, நீங்க உது எடுத்து ரெண்டரைக்கா தொழுது நீங்க அல்லாட்ட கேளுங்க. உது எடுத்து கொடுக்கற, உது எடுத்து செஞ்சு உதுவா செஞ்சு காட்டுறாங்க, தொழுகையை சொல்லி கொடுக்கறாங்க. அந்த புள்ள உது எடுத்து தொழுதுட்டு அல்லாஹ் கிட்ட கேக்குது. இதுக்கிடையில இந்த தாய் என்ன செஞ்சாங்க, மாவெடுத்து ரொட்டியை சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டா. இப்ப அந்த புள்ள தொழுதுட்டு துவா கேட்டுட்டு உம்மட்ட வந்து சொல்றது, தாயே நான் தொழுதேன் துவா கேட்டேன்னு அல்லாஹ் தரலையே அப்படின்னு சொல்லு. உம்மா சொன்ன, அப்படி இல்லவாப்பா, நீங்க துவா கேட்டுட்டு கொஞ்சம் ஒரு முயற்சி செய்யணும், சின்னோட தேடுதல் கொஞ்சம் தேடி பார்க்கணும் நீங்க அப்படின்னு. அந்த புள்ள அப்படி தேடி பார்த்தா ஒரு இடத்துல ரொட்டி இருக்குது. அப்ப அந்த புள்ள சொல்றார், நான் கேட்ட ரொட்டியை அல்லாஹ் தந்துட்டான் அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைக்கு பசிவார நேரம் அந்த பிள்ளைய தொலை வச்சு போட்டு இந்த தாய் ரொட்டியை சுட்டு வச்சு 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 அந்த பிள்ளைய அப்படி பழக்கினான். இப்ப அந்த புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போற டைம், ஸ்கூலுக்கு போற காலம்னு வச்சுக்கோமே, இப்ப அந்த புள்ள வாரத்துக்கு இடையில தாய் எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சு தொலை வச்சிருவான். ஒரு நாள் புள்ள பள்ளிக்கூடத்துக்கு அல்லது ஸ்கூலுக்கு போயிட்டாரு, தாய் வந்து எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அல்லது யாரோ சொந்தக்கார வீட்டுக்கு போனா இந்த ரொட்டியை சுட்டு வைக்க மறந்துச்சு. இவ பதறிக்கொண்டு ஓடி வாரா, மகன் வார நேரம், நான் ரொட்டியை சுட்டு வைக்கவும் இல்லை, இப்ப மகன் தொழுது போட்டு ரொட்டி இல்லாட்டி வேணா உமா தான் தந்த போல, இன்றைக்கு உமா மாட்டிக்கொண்டா அப்படின்னு ஏதாவது நினைச்சிருவாரோ தெரியாண்டு தாய் ஓடி வாரா. பார்த்தா புள்ள பாடசாலையில இருந்து அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வந்து தொழுதுட்டு புள்ள ரொட்டி சாப்பிட்டு கொண்டீங்க, ஆனா தாய் ரொட்டி சுட்டு வைக்கல. அப்ப தாய்க்கு பதட்டத்துல கேட்டுப்பட்டுச்சு, எங்கால ரொட்டி அப்படின்னு கேட்டுப்பட்டுச்சு. அந்த புள்ள சொன்னா, பலமையா தார அல்லாஹ் இன்றைக்கு ருசியா தந்துட்டான், இன்றைக்கு ரொம்ப ருசியா தந்திக்கிறான் தாய் அப்படி. அப்ப இன்றைக்கு அந்த பிள்ளைக்கு உண்மையிலே நேரடியா அல்லாட உதவி, அல்லாட புறத்திலிருந்து அல்லாட சாப்பாடு அனுப்பினான். பின்னால் அவங்க பெரிய அவுளியாவாக அல்லாவுடைய நேசராக மாறினாங்க. அவங்களுடைய மூணு நாள் டாக்கால இருந்து டெல்லிக்கு, இந்த டாக்கால அஜ்மீர்ல இருந்து டாக்காவுக்கு மூணு நாள் பிரயாணம் செய்யறாங்க. இவங்களுடைய நடத்தைகள், அகலாக்குகள், பண்புகள், அந்த பக்குவத்தை பார்த்து 90 லட்சம் பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. 90 லட்சம் பேர் அந்த தாய் சின்ன வயசுல இருந்து பழக்கின பழக்கம் புள்ள பெரிய அவுளியாவ மாறிட்டாங்க. அப்ப தாயுடைய வளர்ப்புலதான் இந்த இந்த புள்ளைகள் நல்லா வாரது இருக்குது. அதுக்கு தாய்மார் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளணும், தன்னை சொர்க்கத்துக்கு தயாரிச்சு கொள்ளணும். உலகத்துல அதாவது பாத்திமா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா எப்படி தன்னை ஒரு சொர்க்கத்தினுடைய தலைவியாக ஆக்கி கொண்டாவோ,
சொன்னாங்க, பாத்திமா நீங்க சொர்க்க பெண்களின் தலைவி. தன்னுடைய மகளை பார்த்து சொல்றாங்கடா, உலகத்துல ஆடம்பரமா வாழல்ல, ஊர் சுத்தல்ல, பெரிய சாப்பாடுகள் சாப்பிட்டு அப்படியெல்லாம் இல்ல, பசியில பட்டினியில கஷ்டத்துல ஆனா அல்லாவை பொருந்தி கொண்டாங்க, அல்லாவுடைய இபாதத்துல ஈடுபட்டாங்க, தன்னை வீட்டுக்குள்ள தன்னை வச்சு மறைச்சு கொண்டாங்க, ஆண்களுக்கு முன்னால சுத்தி கொண்டு போகல. அந்த பக்குவமான வாழ்க்கை நாயம் சொல்லல்லா அலை செல்லம் அவங்க தண்டை வாயால சொல்றாங்க, நீங்க சொர்க்க பெண்களின் தலைவி, நீங்க சொர்க்க பெண்களின் தலைவி பாத்திமா நிறைய அவங்க சொல்றாங்க. அப்ப அதனால நாங்க சொர்க்கத்தை தயாரிக்க வந்திருக்கிறோம், சொர்க்கத்தை தயாரிக்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல எங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான், இந்த சந்தர்ப்பம் நல்லா பயன்படுத்தினா எங்களுக்கு சொர்க்கத்தை தயாரிக்கிறான். இந்த குறுகிய கால வாழ்க்கையில நாங்க எங்களுக்கு செய்ய முடியுமான அமல்களை நாங்க செய்யணும். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா சொர்க்கத்துல ஒரு மரம் நாட்டப்படும். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றது எவ்வளவு லேசி, சொல்ற சுபஹானல்லாஹ் சொல்றதுக்கு சல்லியும் செலவழியாது, பெரிய நேரமும் போவாது. சுபஹானல்லாஹ் என்று சொன்னால் சொர்க்கத்தில் ஒரு மரம் நாட்டப்படும். அந்த மரம் எப்படிப்பட்டதுன்னா தங்கத்திலான மரம். அந்த மரத்தினுடைய சுற்றளவை ஒரு வாலிப ஒட்டகம் அல்லது குதிரை வேகமாக ஓடி இடையில வயோதிபராகி அதுக்கு பின்னால நோயாளியாகி பாதி தூரம் போக்குள்ள மௌத்தாகிடுவான், மத்த பாதி அதுக்கு அடைஞ்சு கொள்ளாத அளவுக்கு அவ்வளவு விசாலமான மரம் நட்டப்படும். அவ்வளவு விசாலமான மரம், தங்கத்திலான மரம். ஆனா நாங்க செய்ய வேண்டிய வேலை சுபஹானல்லாஹ் சொல்றது, ஆனா லேசி, ஆனா சைத்தான் செய்யவிட மாட்டான். இந்த சுபஹானல்லாஹ் 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 ஒரு பத்தோ இருபதோ ஐம்பதோ நூறோ ஒரு நாளைக்கு எங்களுக்கு சொல்லிட மாட்டான். ஆனா அதை சொன்னால் சொர்க்கத்தில் ஒரு மரம் நட்டப்படும். ஒருத்தர் ஒரு நாளைக்கு நூறு சுபஹானல்லாஹ் சொல்றாரு, நூறு தங்கத்திலான மரம் நாட்டப்படும். ஒரு நாளைக்கு இருநூறு செய்தார், இருநூறு தங்கத்திலான மரம். அப்ப ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு நூறுண்ட, ஒரு மாசத்துக்கு 3000 சுபஹானல்லாஹ், 3000 தங்கத்திலான மரங்கள் சொர்க்கத்தில் நாட்டப்படும். அப்ப எவ்வளவு லேசி, சொர்க்கத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப லேசி, சொர்க்கத்துக்குரிய அமல்கள் செய்யறது லேசி. அதாவது அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர் வந்து யஹூதிகள்ல ஒரு பெரிய ஒரு பாதிரி, அவர் யஹூதியல்ல பெரிய பாதிரி. இவங்க மதீனாவுக்கு வந்த நேரம் அப்துல்லா இப்னு சலாம் என்று சொல்றவர் சொன்னாரு, நான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் யஹூதியா இருக்கிறாரு, நபி அவங்களை போய் நான் சந்திப்பேன் என்று அவர் ஒரு வித்தியாசமான ஒரு நோக்கத்தில் வந்தார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தா இவர் சொல்றாரு, ஒரு கடுகடுத்த முகம் வாய்க்கும் நினைச்சுதான் நான் வந்தேன், ஆனா ஒரு சிரிச்ச முகம், ஒரு சந்தோஷமான முகம், புன்முறுவல் பூத்தவர்களாக இருக்கிறார்கள். இப்ப அவரை வந்து சந்திச்சாச்சு. இந்த மதீனாவுக்கு வந்த உடனே அப்ப அவங்களை சந்திச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சில புத்திமதிகள் சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க, அஃஷு ஸலாம், சலாத்தை பரப்புங்கோ, சலாத்தை பரப்ப சொன்னாங்க. அதிகமா சலாம் சொல்லுங்க, உங்களுக்கு மத்தியில சலாத்தை பரப்புங்க. சலாம் சொல்றதுக்கு பஞ்சப்படவான, ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து இருக்கிற நேரம் சஹாபாக்களோட இருக்கிறாங்க, ஒருத்தர் வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்லிட்டு பத்து சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லான்னு சொன்னாரு, அதே மாதிரி பதில் சொல்லி போட்டு 20 சொன்னாங்க. இன்னத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொன்னோடனே அதே போன்ற பதிலை சொல்லிவிட்டு 30 என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்ல என்ன இது, நீங்க 10 நீங்க 20 நீங்க 30 நீங்க சொன்னாங்க. ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று சொன்னால் 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொன்னால் 30 நன்மை. அப்ப இவ்வளவு அல்லாஹ் தஆலா எங்களோட இரக்கம் உள்ளவனா இருக்கிறான். அப்ப ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு ஒரு நாளைக்கு 10 பேருக்கு சொன்னாரு, 300 நன்மை கிடைச்சாச்சு, 300 நன்மை. நான் எங்களுக்குள்ள எவ்வளவு சலாம் சொல்லு, பொதுவாக ஆண்கள் தான் சலாம் சொல்றேன்,
பெண்கள் சலாம் சொல்றது குறோ, அதாவது பெண்கள் ஆண்களுக்கு அல்ல, பெண்கள் பெண்களுக்கு மத்தியில சலாம் சொல்றது ரொம்ப குறோ. ஒத்தர் சலாம் சொல்லிக்கிறோம், பூர்த்தியான சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று பூர்த்தியான சலாம் பெண்கள் சொல்லுங்க, பெண்கள் சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சலாம் சொல்ல பழகுங்க. அதே நேரம் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வெளியே போனா ஊட்டுள்ளுக்கு வார நேரம் சலாம் சொல்லி கொண்டு வர பழக்குங்கோ, சலாம் சொல்லி கொண்டு வர பழக்குங்கோ. பிள்ளைகளை நாங்க பழக்கணும் சலாம் சொல்றது. உமா அப்போட எல்லாத்தையும் பேசுறாங்க சலாம் சொல்றாங்க இல்ல, பிள்ளைகள் உமா அப்பா கூட முசாபா செய்யறாங்க இல்ல, பிள்ளைகள் உமா அப்பாட்ட மானக்கா செய்யறாங்க இல்ல, இதெல்லாம் நாங்க பழக்கணும் பிள்ளைகளுக்கு. வீட்டுக்குள்ள அடிக்கடி சலாம் சொல்லணும், விருந்தாளிகள் வந்தா சலாம் சொல்லணும், கூட்டாளி மாதிரி கண்டா சலாம் சொல்லணும். ஹலோ ஒன்று பேசுறது இல்ல, போன ஒன் பண்ண முதலாவது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சலாம் சொல்லும். அப்ப சொன்னாங்க நீங்க சலாத்தை பரப்புங்க, நான் சொல்லதாக்கு சொல்றாங்க. ரெண்டாவது சொன்னாங்க அதாவது வாசிமு தாம், நீங்க மக்களுக்கு நல்ல சாப்பிட கொடுங்கோ, ஏழைகள் கஷ்டவாளிகள் குடும்பம் நண்பர்கள் நல்ல சாப்பிட கொடுங்க மக்களுக்கு, விருந்தோம்பல் செய்யும் இல்லாத மக்களை தேடி சாப்பாடுகள் கொடுங்க, அவங்களோட பசியை போக்குங்க, சதக்காக்கள் தான தர்மங்கள் ஹதியாக்கள் இதெல்லாம் மக்களுக்கு சாப்பிட கொடுக்கிறது, இதுவும் பெரிய ஒரு அமல். மூணாவது சொன்னாங்க வசிலுல் அர்ஹாம், சொந்த பந்துக்களை சேர்த்து நடங்கள், சொந்த பந்துக்களை சேர்த்து நடங்க, சொந்தங்களை பிரிஞ்சு வாழாதீங்க, சொந்தங்களுக்குள்ள பிளவு ஒன்று பண்ணாதீங்க, யாரும் யாருடன் கோவிச்சு கொள்ளாதீங்க. சின்ன விஷயத்துக்காக ஒரு கறிக்கு ஒரு சாப்பாட்டு கோப்பைக்கு ஒரு சாப்பாடுக்கு சொல்லல, அல்லது ஏதாவது சின்ன ஒரு வார்த்தை கேள்விப்பட்டுச்சு, இதுக்காக குடும்பங்கள் பிரிஞ்சு கொள்ள வேணாம், சட்டை பிடிச்சு கொள்ள வேணாம், உங்களுக்குள்ள பிளவுபட்டுக் கொள்ள வேணாம், சொந்த பந்துக்களை சேர்த்து நடங்கள், சேர்த்து நடங்க. நாலாவது சொன்னாங்க வசல்லு பில்லைல் வண்ணா சுன்னியாம், மக்கள் எல்லாம் தூங்குற நேரத்தில் நீங்க எழுந்து இரவில தொழுங்கோ, தாஜ்ஜத் தொழுங்கோ, இது உங்களுக்கு பெரிய பாக்கியம். அது குறைஞ்சது தாஜ்ஜத் தொழிலாதான் சுபஹுடைய தொழுகை சரி நாங்க சொல்லணும். ஆறு மணி ஏழு மணிக்கு எழும்பி அந்நியர்களை போல எங்களுடைய அந்த நாள் ஆரம்பிக்கிறது இல்ல, நாங்க தஹஜ்ஜத்தோட ஆரம்பிக்கணும். குறைஞ்சது தஹஜ்ஜத் இல்லன்னா சுபஹத்தனி நாங்க தொழுகிற பழக்கம் கட்டாயம் எங்களுடைய வீட்டுகள்ல உண்டாகும். அப்ப சொன்னாங்க சலாத்தை பரப்புங்க, மக்களுக்கு உண்ண கொடுங்க, சொந்த பந்துக்களை சேர்த்து நடங்க, நாலாவது மக்கள் எல்லாம் தூங்குற நேரம் நீங்க எழுப்பி தொழுங்க. சொன்னாங்க ததுகுருல் ஜன்னத் அபிசலாம், நீங்க சாந்தமாக நிம்மதியாக சொர்க்கத்துக்குள்ள போவீங்க. இப்ப நாங்க சொல்லப்பட்ட அமல்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போற அமல்கள், லேசான விஷயம் சலாம் சொல்றது, மக்களுக்கு உதவி செய்யறது, சாப்பாடு கொடுக்கறது, சொந்த பந்துக்களை சேர்த்து நடக்கிறது, இது போன்று இரவையில நின்று தொழுகிறது, கியாமுல்லைல் தொழுகிறது, தஹஜ்ஜத் தொழுகிறது, இது சொன்னாங்க நிம்மதியா உங்களுக்கு சொர்க்கம் போவேணும், சொர்க்கம் போற வழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, இது அதாவது அல் மர்அத்து இதா ஸல்லத் கம்ஸஹா, ஒரு பெண்மணி அஞ்சு நேரம் தொழுகிறா, அஞ்சு நேரம் பேணுதலா தொழுகிறா, வஸாமத் ஷஹ்ரஹா, அவள் பேணுதலாக நோன்பு பிடிக்கிறா, ஃபர்லான நோன்பு அவளுக்கு கட்டாயம், சுன்னத்தான நோன்பு கணவன்கிட்ட கேட்டுதான் பிடிக்கணும், சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறதா இருந்தால் கணவனுடைய அனுமதியோடு தான் பிடிக்க வேண்டும், அது திங்கள் வியாழனோ அல்லது ஐயாமுல் மீனுடையதோ அல்லது பராத்து நோம்போ அல்லது எந்த நோம்பா இருந்தாலும் இதுகள் நாங்கள் கணவனுடைய அனுமதி இல்லாம சுண்ணத்து நோம்ப பிடிக்க இயலாது. அவ நாங்க சுண்ணத்து பெண்கள் அவங்க அவங்களுடைய நோம்ப பிடிக்கிறாங்க, தொழுகிறாங்க, நோம்பு பிடிக்கிறாங்க. அல்மர் அத்தீதா சல்லத் ஹம்சஹா வசாம சஹரஹா அஹ்சனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கணவனுக்கு சொந்தமான கற்பை பாதுகாக்கிறாங்க, தான் பக்குவமா இருக்கிறாங்க, வஅதாஅத் பாலஹா, தன்னுடைய கணவனுக்கு முழுமையாக கட்டுப்படுறாங்க, கணவன் கீழே கோட்டை தாண்டறா இல்ல. சொன்னாங்க பல் தத்குல் மின் ஐ அபவாபில் ஜன்னத்தி ஷாஅத், அந்த பெண்மணி தான் விரும்பிய வாசலால சொர்க்கத்துக்குள்ள போகட்டும், தான் விரும்பிய வாசலால சொர்க்கத்துக்குள்ள போகட்டும். என்னது தொழுகிறது, நோன் பிடிக்கிறது, கற்பை பாதுகாக்கிறது, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, கணவனை சந்தோஷப்படுத்துறது, கணவனுக்கு ஒத்தாசையா இருக்கிறது, கணவன் வீட்டுக்கு போற பொழுது மதிக்கிறது, வீட்டை விட்டு வெளியே போகல அன்பாக அனுப்புறது, இப்படி கணவனுக்குரிய வேலை வெட்டிகள் செய்கிறது. இவங்க சொன்னாங்க அந்த பெண்மணி விரும்பிய வாசலால் சொர்க்கத்துக்கு போகட்டும்,
அவ பாருங்க பெண்மணிகளே, தாய்மார்களே, சோதரிகளே, இவ்வளவு லேசான வழிகள் நாயகம் செல்வதாக சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல ரெண்டு, அதாவது நாலு பெண்களை பத்தி சொல்றாங்க. நாலு பெண்கள், அல்லாஹ் நாலு பெண்களை பத்தி சொல்றான். ரெண்டு பெண்கள் காஃபிரான பெண்களுக்கு உதாரணம், இன்னும் ரெண்டு பெண்கள் மோமினான பெண்களுக்கு உதாரணம். லரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வம்ரஅத லூத் சொன்னாங்க. லரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வம்ரஅத லூத், காஃபிரான பெண்களுக்கு உதாரணம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யார் தெரியுமா? ரெண்டு வெண்மணிகள், இம்ரஅத நூஹின் வம்ரஅத லூத், இரண்டு நபிமார்கள், பெருமதியான ரசூல்மார்கள், இவர்களுடைய மனைவிமார்கள். ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, இன்னொன்று லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. நபிமார்களுடைய பெண்களாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சாங்க. அல்லாஹ் சொல்றான், இவர்கள் காபிலான பெண்களுக்கு உதாரணம். இவர்களை போல உங்களுடைய வீட்டு பெண்கள், உங்களுடைய மனைவியோ, தாயோ, மகளோ, சகோதரியோ, யாரும் இந்த பெண்களை போல ஆகிடக்கூடாது. ஏன் இவர்கள் பஹானதாஹுமா, இவங்க அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சாங்க, அந்த ரெண்டு கணவன்மார்களுக்கும் மோசடி செய்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரெண்டு பெண்கள் காஃபிரான பெண்களுக்கு உதாரணம், இன்னும் மோமினான பெண்களுக்கு உதாரணம் அல்லாஹ் சொல்றான். லரவல்லாஹு மஸலல் லதீன ஆமனும் ராஅத ஃபிரௌன், மோமினான பெண்களுக்கு உதாரணம் யாருண்டா? உலகத்திலே கொடுங்கோலன், தன்னை ரப்புண்டு வாழ்த்தவன், அந்த ஃபிரௌனுடைய மனைவி ஹஜ்ரத் ஆசியா ரதியல்லாஹு அன்ஹா. ஃபிரௌனுக்கு ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பற்றி சொல்லும் பொழுது ஃபிரௌன் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. ஆனால் அதனை செயல்படுத்திக் கொண்டிருந்த அவருடைய மனைவி ஆசியா அவர்கள் இந்த தீனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மூமினாக வாழ்ந்து ஈமான்ல உறுதியாக இருந்தார்கள். ஈமான்ல உறுதியாக இருந்தார்கள். ஃபிரௌன் கஷ்டப்படுத்துறான், ஊசியால குத்துறான், சவுக்கால அடிக்கிறான், தோல் உரிக்கப்படுவது, அவர்களுக்கு வேதனை செய்யப்படுவது. ஆனால் ஈமான்ல உறுதியாக இருந்தார்கள். பயங்கரமான சோதனைகள் வந்த பொழுதும் அவர்கள் அந்த ஈமானை விடவில்லை. அரசனுடைய, அதாவது ஃபிரௌனுடைய மனைவி அதற்கு ஆசியா. அதே போன்று அடுத்த பெண்மணி அல்லாஹ் சொல்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் அல்லாஹ் தஆலா இவர்கள் திருமணம் முடிக்காமலேயே அவனுடைய பரிசுத்த ரூஹை அவருடைய வயிற்றிலே ஊறி அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பிறக்க வச்சாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பரிசுத்தமான தாய், இவர்கள் பத்திரித்தனமானவர்கள், பேணல் உள்ளவர்கள், பக்குவமானவர்கள். இந்த பெண்ணும் மூமினான பெண்களுக்கு உதாரணம் அல்லாஹ் சொல்றான். அதற்கு ஆசியா நாயிட்ட ஈமான்ல உறுதி இருந்தது, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட தீன்ல பக்குவம் இருந்தது தன்னோட வாழ்க்கையில. இந்த ரெண்டு பேரும் மூமினான பெண்களுக்கு உதாரணம் அல்லாஹ் சொல்றான். அதனால நாங்க மூமினான பெண்களாக எங்களை மாத்திக்கொள்ளணும். அதுக்கு இந்த சரித்திரங்களை நாங்க படிக்கணும். இந்த மூமினான பெண்களை போல் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு உண்டான முயற்சிகளை நாங்க ஈடுபடணும். அதிகமாக தஹஜ்ஜத்துல் தஹஜ்ஜத்தில் எழும்புற பாக்கியம் என்ன, நாளை முக்காலுக்கு அதானுண்டா, ஒரு நாலு மணி நாளை காலுக்கு எழும்புறது, ரெண்டரை காத்து தொழுது அல்லாட்டு அழுகுறது, அந்த நேரத்தில் ஜிக்ரு செய்யறது, இஸ்திகபார் செய்யறது, குர்ஆன் ஓதுறது, இந்த அமல்கள் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். குர்ஆன் ஓதுறது ஒரு மனிதன் வாழ்க்கையில பரிசுத்த தன்மை உண்டாக்கும். அதே மாதிரி ஜிக்ர்கள், நான் சொன்னேன் சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்துல பரன் நாட்டப்படும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னா மீசான் தராசை நிரப்பும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாங்கள் ஜிக்ர் செய்யறது, குர்ஆன் ஓதுறது, தஹஜ்ஜத் தொழுறது, துஹா தொழுறது, அஞ்சு நேரம் தொழுகை அந்தந்த நேரங்களில், அதானுக்கு முன்னாலே முதுவெடுத்து முசல்லா போட்டு நாங்க வீட்டுல உட்கார்ந்து வாங்க சத்தத்தை, அதானுடைய சத்தத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம். முசல்லால இருந்து கொண்டு நாங்க அதானுக்கு பதில் சொல்றோம். அதாவது எங்களை கிச்சன்ல இருந்து கொண்டு, சமையல் இருந்து கொண்டு, கத்திரிக்காய் வெட்டி கொண்டு, தக்காளிக்காய் வெட்டி கொண்டு நாங்க பதில் சொல்றதை விட
புதுவெடுத்து வந்து முசல்லால இருந்து நாங்க அசானுக்கு பதில் சொல்லி அதே இடத்துல நாங்க சுண்ணத்தை தொழுதுட்டு பக்குவமாக நாங்களுடைய பரதோடைய பரதான தொழுகை சுண்ணத்துகளை நாங்க தொழுதுட்டோம்டா, ஆரம்ப நேரத்துல தொழுதுட்டா எங்கட மாபெரும் கடமை ஒன்று நிறைவேறியாச்சு. பிற்படுத்த பிற்படுத்த பயங்கர தொழுகை இல்லாம போயிட்டுமோ, அதே நேரம் எங்கட பிள்ளைகள் வினை கொள்ளுவாங்க தொழுக அசானுக்கு முன்னால நாங்க தயாராகணும், அசானுடைய நேரத்துல நாங்க இப்படி இருக்கணும், அசான் சொன்ன பொருள் நாங்க தொழணும் என்றதை பிள்ளைகள் வினை கொள்வாங்க. ஹதீஸ்ல வந்து இருக்குது, அதாவது யாரு வீட்டுல ஒழுவு எடுத்துட்டு பள்ளிக்கு நடந்து வராங்களோ அவங்களுடைய ஒரு எட்டுக்கு ஒரு நன்மை எழுதப்பட்டு ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்தில் ஒரு அந்தஸ்து ஏற்படும். ஏன் அப்படி சொல்லப்பட்டீங்கன்னா, இவர் வீட்டுல ஒழு செஞ்சா பள்ளி தண்ணியை மிச்சம் பிடிச்சு கொள்ளேரும், அதுக்கல்ல இவர் வீட்டுல ஒழுவு செய்யும் பொழுது இப்ப 12:10 பாகண்டா இவர் 12 மணிக்கு ஒழுவு எடுக்கிறார். இப்ப மனைவிக்கு விளங்கும், லோகர் டைம் ஆச்சு, எங்கட மாப்பிள்ள ஒழுவு எடுக்கிற பள்ளிக்கு போறதுக்கு அப்படின்னு அந்த பெண்மணிக்கு தொழுகையை ஞாபகம் கூட்டின நன்மை ஒரு கிடைக்கும். அந்த தாய் உதுவெடுக்கும் பொழுது அவருடைய வீட்டு குழந்தைகள் உமா உழுவெடுக்கிற தொழுகிறதுக்கு நாங்களும் தொழணுன்ற ஒரு எண்ணம் அவர்களிடத்தில் உண்டாகும். இதுக்குத்தான் அவருக்கு பல பள்ளியை நோக்கி செல்லும் பொழுது இப்படி ஒரு நன்மை, ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு அந்தஸ்து உயர்த்தப்படுது என்று சிலவமாக்கள் சொல்றாங்க. அதனால நாங்க எங்களுடைய தொழுகைகள் எங்களுடைய இபாதத்துகள் இதே இவற்றை நாங்கள் சரிவர நிறைவேற்றி எங்களுக்குள்ள விரோதங்கள் குரோதங்கள் இல்லாம அன்பாக இரக்கமாக விருந்தாளிகளை கவனித்து வீட்டுக்கு வரக்கூடியவர்களை சந்தோஷப்படுத்தி ஒற்றுமையாக கணவன் மனைவி குழந்தை தாய்மார்கள் ஒற்றுமையாக வாழும் பொழுது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்குறான். உலகத்திலே எங்களுக்கு சொர்க்கத்துடைய பாக்கியம் கிடைக்கும். சொர்க்கத்துக்கு நாங்க கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அந்த மக்களை ரெண்டு கூட்டமா பிரிப்பான், சொர்க்கவாதி நரகவாதி. அப்ப நரகவாதிகள் நரகத்துக்கு போவாங்க பயந்து கொண்டு அழுது கொண்டு கையை கடிச்சு கொண்டு ரத்தம் சிந்தி கொண்டு. நல்லவர்கள் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போவாங்க. சொர்க்கத்தினுடைய வாசல்ல சில மலக்குமார்கள் இருந்து கொண்டு இன்னலக்கும் அந்த ஐயோ பதா சமூத்து அபதா, உங்களுக்கு வாழ்க்கையே வாழ்க்கை மௌத்து கிடையாது. இன்னலக்கும் அந்த பலா தஸ்கும் அபதா, உங்களுக்கு சுகமே சுகம் நோய் கிடையாது. இன்னலக்கும் தன் அமோ பலா தபா சபதா, உங்களுக்கு இன்பமே இன்பம் துன்பம் கிடையாது. அது மாதிரி அவங்க சொர்க்கத்தினுடைய அந்த வாசல்ல இருந்து கொண்டு உங்களுக்கு வாழ்வை வாழ்வு மௌத்து கிடையாது, வாழ்வை வயோதிவு கிடையாது, சுகமே சுகம் நோய் கிடையாது, இன்பமே இன்பம் துன்பம் கிடையாது. சொர்க்கவாதிகளை ஆறுதல் படித்து அவர்களை சந்தோஷமாக சொர்க்கத்துக்குள்ளே வளம் வைப்பாரு. சொர்க்கத்துக்கு யாரெல்லாம் சொர்க்கத்துக்குள்ள நுழைகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் சொர்க்கத்தை சொந்தமாய் கொடுப்பான். அந்த சொர்க்கத்துல நினைச்சதெல்லாம் அவங்களுக்கு சாப்பிடலும் குடிக்கலும் அவர் எதை நினைக்கிறாரோ அது அந்த செகனே அவருக்கு தயாராகிடும். ஒரு பறவை பறக்குது, இந்த பறவையை பொறிச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு முடிய முந்தி அவருக்கு முன்னால் அந்த பறவை இவர் நினைக்கிற மாதிரி பொறிச்சு வந்து நிற்கும். அதை சாப்பிட்டு முள்ளுகளை போட்டா அந்த பறவை ஜஜாக்கல்லா ஹைரா, அல்லாவுடைய அடியானே நீ என்னை சாப்பிட்டதுக்கு உனக்கு ஜஜாக்கல்லா ஹைரான்னு சொல்லிட்டு அது பழைய மாதிரி ஒரு பறவையாக மாறி பறக்கும். சொர்க்கவாதி சொர்க்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு, ஒரு மரத்தை பார்க்கிறார், அந்த மரத்தினுடைய மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கனிய ஒரு பழத்தை சாப்பிடணும் நினைக்கிறார். நினைச்சா அந்த மரம் பணிஞ்சு வந்து அந்த கொப்பு அந்த கிளை இவருடைய வாய்க்கு நேராக வந்து அது சாப்பிடுறதுக்கு உண்டான ஒரு ஒரு ஏற்பாடாகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குதூஃபுஹா தானியா, நீங்க விரும்பக்கூடிய அந்த கனிகளின் கிளைகள் தாழ்ந்து இருக்கும், நீங்க விரும்புற லெவல்ல விரும்புற அமைப்புக்கு அது வந்து உங்களோட வாய்க்கிட்ட உங்களுக்கு உமா பிள்ளைக்கு தீத்துறது மாதிரி அந்த பழங்கள் வாய்க்கிட்ட வந்து நிற்கும். நீங்க சாப்பிடுறதுதான், சாப்பிட்டு போட்டீங்கன்னா அந்த சாப்பாடு திரும்ப அது பழமாக மாறி அந்த மரம் அப்படி பின்னுக்கு போயிட்டு. இப்ப இவர் ஒவ்வொரு கடிக்கும் ஒவ்வொரு புதிய ருசிய சுவைப்பார், ஒவ்வொரு கடிக்கும் ஒவ்வொரு புதிய புதிய சுவை. ஆடைகள் 70 நிறமான ஆடைகள், சுபஹானல்லாஹ், பாலாறு, தேனாறு, மது ஆறு எல்லாம் ஆறுகளாக ஓடும். அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது அதாவது இந்த சொர்க்கத்துல அன்ஹாரும், அதாவது இந்த மிம்மாயின் கட்டுப்போகாத ரொம்ப தெளிவான
ருசியான உடம்புக்கு ராகத்தான தண்ணீர் ஆறு உண்டு, கெட்டு போகாத நாரி போகாத பால் ஆறு உண்டு உங்களுக்கு சொர்க்கத்துல, பால் ஆறு. அதே மாதிரி குடிக்க குடிக்க இன்பத்தையும் புத்தியில் தெளிவையும் உண்டு பண்ணக்கூடிய மது ஆறு ஓடும் சொல்றான். இங்க மது கொஞ்சம் குடிச்சாண்டா நல்ல படிச்சவன் காண்ட பிறண்டுறான், ஒன்ற ரெண்டா பேசுறான், ஊடு நாலா விளங்குது, மனைவி ரெண்டா விளங்குது அவனுக்கு, அவன் காபோத்துல போட்டுட்டு வந்து பெரிய கரைச்சலாய் கூட்டல சண்டை, அது உடைக்கிறதும் இது உடைக்கிறதும். அல்லாஹ் அக்பர். கியாம நாள்ல இந்த மது ஆறு ஓடும், குடிக்க குடிக்க புத்தியில் தெளிவுண்டாகும், இன்பம் உண்டாகும் மனிதனுக்கு வாழ்க்கையில. அதே மாதிரி அசலின் முசஃபா கலப்படமற்ற பரிசுத்தமான தேன் ஆறு உண்டு அல்லாஹ் சொல்றான். அதனால தாய்மார்களே சோதரிகளே, அல்லாஹ் இவ்வளவு இன்பத்தை எங்களுக்கு வச்சு குரான் அல்லாஹ் எங்களுக்கு ஆசை காட்டுறான். வைதாஃபு அலைஹிம் பியானியத்தின் மின் ஃபில்லத்தின் வாக்வாபின் கானத் கவாரீரா சின்ன சின்ன புள்ளைகள் சிதறி, அதாவது மன்சூரா, அந்த புள்ளையில பார்த்தா தூவி உடப்பட்ட முத்துக்கள் போன்றிருப்பார்கள். இப்படிப்பட்ட சின்ன பிள்ளைகளை எங்களை சுத்தி கொண்டிருப்பாங்க, இன்பமோ இன்பம், அந்த துன்பம் கிடையாது. அப்படிப்பட்ட மேலான அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா யாருக்கு தயாரிச்சிருக்கிறான்டா, உஐத்தத்தில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு அல்லாஹ் தயாரிச்சு வச்சிருக்கிறான். அப்ப நாங்க அல்லாஹ்விடத்துல எங்களுடைய இபாதத்துகள், எங்களுடைய பேணுதல், எங்களுடைய தக்வாவை நாங்கள் அதாவது சரிவர செய்யறதுனால் அல்லாஹ் தஆலா உலகத்திலே மாகரத்திலே வெற்றியை தாரான். மௌத்துக்கு முன்னால் எங்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துறான். ஒவ்வொரு மாசமும் நடக்கி அதில் கொஞ்சம் செய்த எங்கள் நோக்கம் வந்து எதிர்காலத்துல வரக்கூடிய வாலிபர்கள் சிறந்தவர்கள் அல்லாஹ் பயந்தவராக வரும். ஆனால நாங்க சொர்க்கத்துக்குரியவர்களா உலகத்துல மாற வேண்டிங்க. நான் ஆரம்பத்துல சொன்னேன், அந்த இந்த வீட்டுடைய சூழல் நல்ல சூழலாக அமையுமோ அந்த வீட்டுல வளர்ற பிள்ளைகள் பக்குவமான பிள்ளைகளா வளருவாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த காலத்துல எவ்வளவு பயங்கரமான காலம், போதை வஸ்துக்கள் அதுக்கு இதுக்கு பிள்ளைகள் அடிமையாகும், ஸ்கூல்களும் கூட இன்றைக்கு வெட்டு வைக்காம அதுக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ள நிறைய இப்படியான போதை வஸ்துக்கள் பரிமாறப்பட்டு ஆக மோசமான நிலைமைக்கு இன்றைக்கு வாலிபர்கள் தள்ளப்பட்டு கொண்டு போறாங்க. வாலிபர்கள் மாத்திரமல்ல, பெண் பிள்ளைகளும் கூட இன்றைக்கு வேறொரு லைன்ல திட்டமிடப்பட்டு இன்றைக்கு மோசமான லைனுக்கு போய் கொண்டிருக்காங்க. அதனால நாங்க இதுக்கு பெரிய பொறுப்புதாரிகள், பெற்றோர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் பொறுப்புதாரிகள். நான் என்னை ஒரு ஸ்கூல்ல கூப்பிட்டாங்க, போதை வஸ்து விழிப்புணர்ச்சி அப்படின்ற மோட நிகழ்ச்சி கூப்பிட்டாங்க. நாங்க நீ அப்படி கூப்பிடுறீங்க ஸ்கூல்ல இல்ல, அதுல எட்டாம் வகுப்புக்கு மேற்பட்ட பிள்ளைகள் எல்லாம் போதை வஸ்து பாவிக்கிறாங்க, சரியான கவலையா இருந்தது. அதனால நாங்க என்ன செய்யணும்டா, எங்கட பிள்ளைகள பாதுகாக்கிற மாபெரும் பொறுப்பு எங்களுக்கு. அந்த அடிப்படையில எங்களுடைய ஊர்ல நல்ல ஒரு நிலைமை ஒன்று உண்டாகணும், எல்லாத்தையும் தீன் வரணும், எல்லாரும் தக்வாதாரிகளா மாறணும், எல்லாரும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களா மாறணும், எங்களுடைய வாலிபர்கள், வாலிப பெண்கள், குழந்தைகள் பாதுகாக்கப்படணும், ஒவ்வொரு வீடும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான முஸ்லீம் மோமினுடைய வீடாக மாறணும், அல்லாஹ்வுடைய உதவி வரக்கூடிய வீடாக மாறணும்ன்றதுக்காகத்தான் பாரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய இந்த மஹல்லால வாலிபர்கள் முன் வந்து அவங்க ஒரு குழுவாக சேர்ந்து இந்த ஊர்ல பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாத்தையும் தீன் வரணும்ன்றதுக்காக மஷூரா செய்து பெரிய முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் இது முதலாவது நிகழ்ச்சியாக, இந்த நிகழ்ச்சி அல்லாஹ்வுடைய கிருபையில இவங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாசமும் இந்த நிகழ்ச்சி நடக்கும், நீங்களும் வாங்க, அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்கள், உங்களோட கூட்டாளி பெண்களை எல்லாம் கூட்டிட்டு வாங்க. தீந்த விஷயங்கள் கேட்டு அவங்களோட வாழ்க்கையில மாற்றம் உண்டாகட்டும். இன்னொரு ரெண்டு மூணு நாள்ல ரபியுல் அவ்வல் மாதம் வருது, அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம், அவர்களை பற்றி பேசப்படும், அவருடைய முன்மாதிரியை பேசப்படும், அவருடைய குணங்களை பத்தி பேசப்படும். நாங்க வீட்டுகள்ல சலவாத் ஓதலும், அதிகமாக சலவாத் ஓதுறது, இந்த ரபியுல் அவ்வல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு சலவாத் ஓதுறது, அவங்களுக்கு துவா செய்யறது, எங்களுக்கு அவங்க எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாங்க. அப்ப எங்க வீட்டுகள் ஒரு தீனுடைய அமலுடைய சூழல் உண்டு பண்ணணும். அப்ப பெண்கள் பொறுப்போ, அதே அடிப்படையில வாலிபர்களை வருங்காலத்தில் எங்களுடைய வாலி
வாலிபர்கள் நல்லவர்களாக இந்த சமூகத்துக்கு சேவை செய்யணும் என்றதுக்காக வாலிபர்கள் பாதுகாக்கப்படணும், வாலிபருடைய கல்வி பாதுகாக்கப்படணும், வாலிபருடைய ஒழுக்கங்கள் பண்பாடுகள் பாதுகாக்கப்படணும் என்ற மாபெரும் நோக்கம். அதே போன்று பெண்கள் ஆண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரிடத்திலும் என்னென்ன அமைப்புல தீன்கள் வரணுமோ அந்த அமைப்புல தீன் வாரத்துக்குண்டான முயற்சி இந்த வாலிபர்கள் செய்யறாங்க மாஷா அல்லாஹ். இதுக்காண்டி பாடுபடுறாங்க, தியாகம் செய்யறாங்க, கஷ்டப்படுறாங்க. உங்களோட பிள்ளைகளையும் அனுப்புங்க, அவங்களோட ஒத்துழைப்பு வைக்க சொல்லுங்க. நீங்களும் ஒவ்வொரு மாசமும் இன்ஷா அல்லாஹ் நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து இதனுடைய பிரயோசனத்தை அடைஞ்சு கொண்டு போய் எங்களை வீட்டுடைய சூழல்களை மாற்றுறதுக்கு உண்டான பெரிய ஒரு முயற்சியை செய்யுங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா. எல்லா பெண்களும் வந்திருக்கிறீங்க, தீனுடைய ஆர்வம் மிக்க போய் தான் வந்திருக்கிறீங்க. தீனுடைய ஆர்வம் மிக்க போய், தீனுடைய ஆர்வம் இருந்தால்தான் தீன் அமல் நடத்தும். தீனுடைய ஆர்வம் இல்லைன்னா கஷ்டமாய்க்கும் பாரமாய்க்கும். அந்த அடிப்படையில ஒரு காலத்துல நாங்க பார்த்தோம், எங்களுடைய நாட்டில் மகரிபுடைய நேரமான எல்லா வீட்டுகளிலும் குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்கும், விக்ரி செய்யற சத்தம் கேட்கும், வெள்ளிக்கிழமை ராமாயணா புருதா சலவாத்து இது போன்ற சத்தங்கள் நாங்கள் கேட்டோம். ஆனா இப்ப அது கேட்கறது ரொம்ப குறவாய்க்குது. இந்த போன் வந்ததுக்கு பிறகு எங்க பிள்ளைகளுக்கு நாங்கள் கரைச்சல் தாங்க இல்லாம கையில போனை கொடுக்கிறோமே, அப்பதான் எங்களுக்கு ஆக்கையிலும் கொஞ்சம் தூங்கி எலும்பேலும் உண்டு. புள்ளைகள கையில போனை கொடுத்துட்டா அந்த புள்ளைகள் போன்ல போய் எங்கேயோ போய் நாசமாவி அவங்களுடைய அகலாக்கு கெட்டு இவாதத்துகள் கெட்டு வாழ்க்கையை கெட்டு போற அளவுக்கு நாங்க புள்ளைகள கையில போனை கொடுத்து அந்த புள்ளைகள் நாங்க நாசமாய் கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த ஒரு காலத்துல மகரிபுக்கு பின்னால கேட்ட அந்த குர்ஆனுடைய சலவாத்துடைய சத்தங்கள் இன்றைக்கு இல்ல. சுபவுக்கு பின்னால யாசின் ஓதுற சத்தம் வீடுகள்ல கேட்கும். இது எல்லாத்தையும் நாங்க இல்லாமலாக்கி டிவியும் போனும் பாட்டு கச்சேரியும் கூத்தும் இதுதான் எங்களோட வீடுகள்ல பிரிக்குது. இதனாலதான் எங்களோட வீடுகள்ல இருட்டாய்க்குது, எங்களோட உள்ளங்கள் இருட்டாய்க்குது, ஒரு செழிப்பான வாழ்க்கையை காண காமிக்குது. அந்த அடிப்படையில அல்ஹம்துலில்லாஹ் பழைய மாதிரி எங்களோட வீடுகளை நாங்க ஆக்கணும், எங்கட வீடுகளில் தீனுடைய சூழல் உண்டாக்கணும், இபாதத்துடைய குர்ஆன் ஓதுற சூழல். எந்த வீட்டுல குர்ஆன் ஓதப்படுமோ அந்த வீட்டுல புள்ள பாக்கியம் அதிகமாகும். எந்த வீட்டுல சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டுல இருந்து ஷைத்தான் ஓடுறான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுக்கு வானத்துல நட்சத்திரங்கள் மின்றது மாதிரி வானில் உள்ளவர்களுக்கு பூமியில குர்ஆன் ஓதப்படக்கூடிய வீடுகள் நட்சத்திரங்களை போன்று மின்னும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால தாய்மார்களே சோதரிகளே, எங்களுடைய வீடுகளில் நாங்கள் குர்ஆன் ஓதுற பழக்கத்தை உண்டு பண்ணணும். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுமோ அந்த வீட்டில் பில்ல பாக்கியம் அதிகமாகும் சொல்லிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் குர்ஆன் ஜிக்ரு எங்களோட வீடுகள் எல்லாம் அமலுள்ள வீடுகளாக இருக்கணும். அதே நேரம் உருவப்படங்கள் நிறைஞ்ச நாய் போன்ற விஷயங்கள் எங்களோட வீடுகளில் நாங்கள் வச்சு மலக்குமாரில் வராமாக்கி எங்களோட வீடுகளுக்கு பறக்கத்துக்கு மாற்றமாக கஷ்டமும் துன்பமும் நோய் நொடியும் பிரச்சனையும் வாரது மாதிரி நான் எங்க வீடுகள் ஆய்க்கொள்ள கூடாது. அந்த அடிப்படையில மாஷா அல்லாஹ் இப்படியான ஏற்பாடுகள் ரொம்ப சந்தோஷம். நாங்க எல்லாரும் வந்திருக்கிறோம், எல்லாரும் பிரயோசனம் அடையணும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் பெண்களை கூட்டிட்டு வாங்க வீட்டுல, நீங்க இப்படி நல்ல அமல்களுடைய சூழல் உண்டாக்குங்க, புள்ள குட்டிகளை பாதுகாத்து உங்க எல்லா இடத்துல துவா செய்யுங்க, பிள்ளைகளுக்காக வேண்டி சதக்காக்கள் தான தர்மம் செய்யுங்க, முடிவாய் இந்த நோன் பிடிச்சி துவா செய்யுங்க, குர்ஆன் ஓத பழக்குங்க, ஆலிம்களாக ஆக்குறது முயற்சிங்க, ஹாஃபிதுகள் ஆக்குறது முயற்சிங்க. குர்ஆன் ஓத தெரியாது எந்த பிள்ளையும் எங்களை வீட்டில் கூடாது, பெரிய அநியாயம். ஆனால் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற முயற்சியில் அல்லாஹ் சுபானத்தை கபூல் செய்து கொள்வானாக, வந்த அனைவரையும் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஆலா ஆலிஹி வஸாபிஹி வஸல்லிம். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வஇல் லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிலாக வல் ஜன்னா வநஊது பிக மின் கலபிக வன்னார். ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னித்துடுவாயாக, கண்மணியான தாய் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, கண்ணியமான உஸ்தாதுமாருக்கு நீ மகபர செய்வாயாக. يا الله எங்களுடைய குடும்பங்களிலே உற்றார் உறவினர்கள் யாரெல்லாம் நம்மை விட்டு பிறந்து கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபர்களை சொர்க்கத்துடைய பூஞ்சொலையா நீ ஆக்கிடுவாயாக, அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தியால் நீ கிருபை செய்திடுவாயாக, எங்கள் அனைவரை நீ பொருந்திக் கொள்வாயாக, மௌத்துக்கு முன்னால் நீ எங்களை பரிசுத்தப்படுத்திடுவாயாக, உன்னை சந்திக்கும் நாள் ஒரு சிறந்த நாளாக நீ ஆக்கிடுவாயாக.
ரமதானை போன்ற வாழ்வையும் பெருநாளை போன்ற மௌத்தையும் தந்திடுவாயாக. யாரில் எங்களுடைய கண்மணியான தாய்ந்தருடைய யாரெல்லாம் வஃபாத்தாகிவிட்டாலும் அவருடைய கவர்களை நீ வெளிச்சமாக்கிடுவாயாக. யாரில் பக்குவமான சங்கையான வாழ்க்கையை நசீபாக்கிடுவாயாக. யாரில் எங்களை புள்ளக்குட்டிகள் யாரும் வீணாயிடாமல் நல்லொரு நிலைமையில் அவர்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக. நல்ல அமல் உள்ள பிள்ளைகளாக, தக்குவா உள்ள பிள்ளைகளாக, இவ்வாதத்துள்ள பிள்ளைகள் ஆக்கிடுவாயாக. உனக்கு பொருத்தமான பிள்ளைகளா நீ ஆக்கிடுவாயாக. யார் ஆண் குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு சாலிகான மனைவிமார்களை நீ ஏற்படுத்திடுவாயாக. பெண் குழந்தைகளாக இருந்தால் சாலிகான கணவன்மார்கள் அவர்களுக்கு ஏற்படுத்திடுவாயாக. வாழ்க்கையிலே கஷ்டங்கள், கண்ணூறுகள், கண் திருஷ்டிகள், சூனியங்கள், பிரச்சனைகள் விட்டு நீ எங்களுடைய குழந்தைகளையும் எங்களை நீ பாதுகாத்துடுவாயாக. யாழ்லா பொறாமக்காரனுடைய பொறாமையை விட்டு நீ பாதுகாத்துடுவாயாக. யாழ பெருமை வந்து விடாமல் நீ நம் அனைவரை நீ பாதுகாத்துடுவாயாக. உற்றார் உறவினர்களோடு நண்பர்களோடு அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய பாக்கி தந்துடுவாயாக. தாய் தந்தர்கள் கண்ணியம் கொடுக்கக்கூடிய பாக்கி தந்துடுவாயாக. யாழ்ல இதை ஏற்பாடு செய்திருந்த வாழ்கிறார் நீ கபூல் செய்து கொள்வாயாக. யாழ் அவருடைய முயற்சியில் நீ கபூல் செய்து கொள்வாயாக. இங்கு கலந்து கொண்ட அத்தனை பெண்மணிகளுடைய பாவங்களை நீ மன்னித்திருவாயாக. யாழ சாலிகான மக்களா நீ ஆக்கிடுவாயாக. இவர்கள் மூலமா உலகத்துக்கு தீனுடைய இல்மை பரப்பக்கூடிய பாக்கியை தந்துடுவாயாக. எங்கள் எல்லோரும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யாழ்ல எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யாழ்ல எங்கள் எல்லாருடைய பாவத்தை மன்னிச்சு நல்லவருடைய கூட்டத்தில் சேர்த்துருவாயாக. எங்களுடைய துவாக்கரை நீ கபூல் செஞ்சிருவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم. السلام عليكم.